வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கிறார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாகிட்டுது. கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க, உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிந்து பார்த்தார், எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு, அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது, ஆனால் முக்கியமான ஒரு மூணு பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த மூணு பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோடு உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட ஒரு மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடச்சிதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்னைக்கு ராத்திரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய ரெண்டாவது குரு யாருன்னா, அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, ஒரு நதியை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாயும் வந்தது, அதுக்கும் தாகம், ஓடி வந்து ஆற்றை பார்த்துது. அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சுது, அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது. அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு, இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சு. இப்படி குதித்த உடனே அதோடய உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவு தான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிது. இது ஒன்று. அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தையை பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னுது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது. இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டது, இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சிட்டுது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போயிட்டுது. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம். அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தான். அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுக்கிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் இந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம் யாருக்கிட்டேயும் வாலாட்டப்படாது அப்படிங்கிற பாடத்தை அதுக்கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா. ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துக்குங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரான்.
அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா, அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே, நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா? நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா, நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது. இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார். அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா, நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இந்த வரிகள் எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது. அந்த ரெண்டு பேர் யாருன்னா, ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங், அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப அழகானது, ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது. அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது. எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன். அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும். எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னு அந்த கவிஞர், அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம். வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே, ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன். அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன். இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானா. அவன், ஒரு தந்தை தன்னோட பிள்ளையை ரொம்ப தைரியசாலியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நான் உன்னாட்டம் இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரொம்ப துணிச்சலாக இருப்பேன். ஒரு நாள் ஒரு அப்பாவி எலிய ஒரு பூனை துரத்திட்டு ஓடிச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த பூனையை பிடிச்சேன், அது வாலில் ஒரு பட்டாசு சரத்தை கட்டினேன், கொளுத்தி விட்டேன், படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அது துள்ளிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு, ஓட்டம் ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா. இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து, இதை கேட்குறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா, இதை நான் என்னுடைய செயலை நீ கேட்குறப்போ உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார். வருதுன்னா பையன், எப்படின்னா அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னான் அவன். அதாவது, எலியை விரட்டினத்துக்காக பூனை வாலில் பட்டாசு கொளுத்துனீங்க நீங்கள், பூனையை விரட்டினத்துக்காக உங்கள் கழுத்தில் பட்டாசு சரத்தை மாட்டினா என்னென்னு தோணுது எனக்கு அப்படின்னா பையன். பையனோட துணிச்சல் அப்பாவே நடுங்க வச்சுட்டுது. அது சரி, ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியா உபதேசம் பண்ணுறது? எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிஞ்சு உள்ளங்களில் நெஞ்ச தூவலாமா? ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோடு விளையாடிக்கிட்டு இருந்தாராம். அப்படி ஆசையாக விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவரோட கை நகம் தவறுதெல்லாம் பூனையோட முகத்தில் பட்டுட்டு தான். அது ஒரு சின்ன கீரலை உண்டாகி விட்டுது. அப்பா அவர் அதை ஒரு பெருசாக நினைக்கல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விநாயகர் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா பார்வதி தேவியை பார்த்தார். பார்வதி தேவி கன்னத்தில் விரலால் கீறினது மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது. விநாயகருக்கு அதிர்ச்சி ஆச்சரியம். நம்ம அம்மா இந்த உலகத்துக்கே தாயார். அப்பேற்பட்ட அவங்க முகத்திலேயே கீறலை உண்டாக்கக்கூடியவங்க யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணார். தாயே, உன்னுடைய கன்னத்தில் இந்த வடு எப்படிம்மா ஏற்பட்டதுன்னு கேட்டார். குழந்தாய், இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா. உன்னுடைய கை நகம் கீறினதுனால ஏற்பட்ட வடு தான் இது அப்படின்னாங்க அவங்க. விநாயகர் திடுக்கிட்டு போட்டார். எப்படிமா அது? நான் எந்த காலத்துலேயும் உன்னை அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார்.
இன்றைக்கி காலையில் ஒரு பூனையை கீறினதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா. விநாயகர் திகைச்சு போய் நின்னார். பார்வதி தேவி சொன்னாங்க, இதை பார்ப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லேயும் நான் இருக்கிறேன், நான் தான் இந்த உலகமாக ஆகியிருக்கிறேன். ஆகையினால நீ யாரை துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்ன துன்புறுத்தினதாக தான் வந்து முடியும் அப்படின்னாங்க. விநாயகர் மனசுக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஏற்பட்டு தான், அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காததுக்கு அதுதான் காரணமாக. இந்த உலகத்தில் எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தாயின் வடிவமாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். குருதேவர் ராமகிருஷ்ணர் இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு நாற்காலியில் உட்காந்து என்னமோ யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அவரோட உடையில் ஒரு கீழ்ப்பகுதி தரையில் படிஞ்சு கிடந்திருக்குது. அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பூனை அது மேலே வந்து படுத்து தூங்கி போச்சு. தொழுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டது. நபிகள் நாயகம் எழுந்திருக்க பார்த்தார். அப்போ தான் பூனை தன்னோட உடை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறது கண்ணில் படுது. பூனையோட தூக்கத்தை கலைக்க விரும்பல. அவர் தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டார், ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வர சொன்னார். பூனை படுத்திருந்த உடைப்பகுதி மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் அதோட கத்திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போனாராம். அதாவது பிற உயிர்கள்கிட்ட எப்படி அன்பு காட்டணுங்கிறத பெரியவங்க எவ்வளவோ விதத்தில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் மனசில் அதெல்லாம் உரைச்சிருக்குது. நாமளும் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பூனை படுத்திருந்தால் ஒரு கத்திரிக்கோளை தான் தேடுவோம், எடுத்துக்கிட்டு வர சொல்லுவோம். துணியை வெட்டுறதுக்கு பதிலாக இல்லை அதோடய வாழை வெட்டினா என்ன அப்படின்னு தோணும். ஒரு ஆள் ரொம்ப பிரியமாக ஒரு பூனையை ஆற்றுல குளிப்பாட்டிகிட்டு இருந்தானே, எப்படி அந்த பூனையை ஆற்று தண்ணியில் அமுக்கி அமுக்கி குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறான். அந்த வழியாக போன பெரிய ஒருத்தர் இதை பார்த்தார். இதை பார்ப்பா, பூனையை அது மாதிரி ஆற்று தண்ணியில் அமுக்கி குளிப்பாட்டாத, மூச்சு திணறி செத்துப்பிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆயுவேன். சரின்னு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது. இதை பார்த்தார் பெரியவர். நான் தான் அப்போவே சொன்னேன்னே அந்த பூனையை ஆற்றுல நினைக்காதேன்னு, அதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னார். அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான். அட போய்யா, இந்த பூனை ஆற்றுல குளித்ததுனால ஒன்றும் செத்து போகலை, குளித்ததுக்கப்புறம் அதோட உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன், அதனால தான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னு. நானும் ஒரு காடு நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், மூணு கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த மூணு கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்பில் படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை, அது பாட்டுக்கு நடந்து போயிடும். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார், இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணார்னா, மறக்காமல் அந்த மூணு கல் ஒரு தகடு அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான்.
இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா? அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார். அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார் அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா சுவாமி, எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார். அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய, அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம். அவர் ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாகிட்டது. கடைசி காலம், நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்குறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது. உடனே எழுந்திருச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதித்து பார்த்தாங்க, இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார், இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு, அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க, தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார், அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர். தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார், நல்லா இருக்கிறேங்கிறீங்க. உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம், ஏதாவது உடம்புல கோளாறு இருக்கும், ஆனால் அப்படி சொல்லுவோம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அது நடிப்பு தானே.
உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். உடனே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டுதா? அது நடிப்பு தானே. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னு ஆனால் இவன், டேய் ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா. ஒரு ராஜா இருந்தார். நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற வித விதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரித்தாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அது அதுக்கும் மனசில் ஒரு குறை. முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மண்ணா நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் நாலு பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புலப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளவு பெருசாக இருக்கணும், அது இத்தனூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சு விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சுட்டுது. நான் கூட பெரிய மரம் தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே, அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுதே, இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னுது. ராஜா அடுத்தாப்புல இருந்து ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னுது. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கே இருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சி அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னு அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாசகம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது, மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சார். அப்போது அங்கேருந்து ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டுது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுக்கிட்ட போனார். உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் அண்ணா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான். மகிழ மரம், மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா? நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம் நானா, ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா. நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானா பையன். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிக்கிட்டு புறப்பட்டான்.
ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும், அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான், காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான், பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது, கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது, அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்ருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது, அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்டு இருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல, காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுது. அப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சுது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட ஒரு சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னான். ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆகிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போகிறேன்னு, வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னு. நானும் ஒரு காடு, நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது, அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா, எப்போவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார், ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், 3 கல் வச்சுருந்தார், செங்கல் மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த 3 கல்லுன்னா, அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார், உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து 3 கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த 3 கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார், அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு நடந்து போயிடும், அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார், இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான்.
அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணார்னா, மறக்காமல் அந்த மூணு கல், ஒரு தகடு, அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தால் வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார். அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சு தான். இந்த காலத்தில் ஒரு சாமியார் அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா சுவாமி, எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார். அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறியே அதுதாண்டா வேதனை அப்படின்னாரான் அவர்.